நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் நாகர்கோவிலிலும் மழை பெய்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், கோடை காலத்துல பெய்திருக்கக்கூடிய இந்த மழை மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? ஸ்ரீராம், அதாவது இந்த கோடை காலத்தில் பரவலாக இருந்த வெயிலின் தாக்கம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே மழையின், அதாவது வெயிலினுடைய தாக்கம் என்பது மிக அதிகமாக காணப்பட்ட சூழ்நிலையில் இன்று மழை பெய்திருக்கிறது. அதிலும் பரவலாக நாகர்கோவில், இரச்சகுளம், பூதப்பாண்டி உட்பட, தக்கலை உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்திருக்கிறது. இதன் காரணமாக விவசாய நிலங்களானாலும் சரி, வீடுகள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளானாலும் சரி, மழையினுடைய காரணமாக வெப்பம் தணிந்த ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. அதே போன்று மாநகர பகுதிகளிலும் இந்த வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த சாலை பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் பார்க்க முடிகிறது. கடந்த பல நாட்களுக்கு பிறகு மழை பெய்திருப்பது இங்கு இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.